நேயர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோடன் செந்தில் பாலாஜி தம்பி தப்புச்சுட்டாரு, அமலாக்கத்துறை கைவிரிப்பு. என்னப்பா இது, அமலாக்கத்துறை கஸ்டடியில இருந்து ஒரு நபர் தப்புச்சுட்டாரா, இது நடக்கிற காரியமா என்று நீங்க சந்தேகப்படாதீங்க. அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி தம்பி கைது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்குது, அதையும் சொல்றேன். மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு செய்தி வந்திருக்குது, அதையும் சொல்றேன். ஒன் இண்டியாவில் ஒரு செய்தி வந்திருக்குது, அதையும் சொல்றேன். மூன்றையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம சொல்றது உண்மையா பொய்யா என்பதை நீங்களே தீர முடிவு பண்ணிக்கிங்க. இரண்டாவது, செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இல்லை விடுவித்துக் கொள்வதற்காக ஒரு பக்கா பிளான் போட்டிருக்காரு. அந்த பக்கா பிளான் என்ன என்பதையும் சேர்த்தே பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அதோட அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. நேற்று செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை அமலாக்கத்துறையானது கேரளாவுக்கு போய் கொச்சியில் இருக்கிற விமான நிலையத்தில் அதிரடியாக கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தோம். கொச்சினுடைய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லி கொண்டு போய் விசாரிக்கலாமா இல்லை பெங்களூர்லேயே விசாரிக்கலாமா என்று டெல்லி ஹெட்குவார்டர்ஸ் கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறது. சென்னைக்கு கொண்டு வர மாதிரி தெரியல, சென்னைக்கு செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை கொண்டு வந்து விசாரிப்பதா இருந்தா கேரளாவிலிருந்து சென்னைக்கு வருகின்ற விமானங்கள்ல டிக்கெட் போட்டிருப்பாங்க. நேத்து எந்த டிக்கெட்டும் போடல, அதனால கண்டிப்பாக டெல்லிக்கு தான் அழைத்து சொல்வாருங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழகத்தில் வைத்து விசாரிக்க முடியல, ஏகப்பட்ட சட்ட சிக்கல். மீண்டும் செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை கொண்டு வந்து சென்னையில விசாரித்தோம்னா அது எவ்வளவு பெரிய இடைஞ்சலாகி இருக்கும் நமக்கும். அதனால டெல்லிக்கு போகிறதா சரியா இருக்கும் என்று முடிவு பண்ணித்தான் விமானத்துக்கு டிக்கெட்டு போடல அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அமலாக்கத்துறையானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி தம்பிக்கு வந்து நாங்கள் 4 முறை சம்மன் அனுப்பினோம், எந்த சம்மனுக்கும் செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை பொறுத்த வரைக்கும் விளக்கம் அளிக்கவே இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜி தம்பியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆடிட்டரை விட்டு அமலாக்கத்துறைக்கு விளக்கம் அளித்ததாக ஒரு செய்தி வந்தது. முதலாவதான சம்மனுக்கு வந்து செந்தில் பாலாஜி தம்பி அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்கள் கேட்கின்ற ஆவணங்களை ரெடி பண்ணுவதற்கு நீங்கள் கொடுத்த கால அளவு எங்களுக்கு போதலை, கொஞ்சம் கால நீட்டிப்பு வேண்டும் என்று கேட்டதாக ஒரு தகவல் நமக்கு கிடைச்சதா. இரண்டாவது சம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆவணங்கள் தயார்படுத்தலை, அதனால் கொஞ்சம் கால நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல். மூன்றாவதாக சம்மன் அனுப்புகின்ற போது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, கால நீட்டிப்பு வேண்டும் என்று சொன்னார். நான்காவதாக சம்மன் அனுப்புகின்ற போது, எனக்கு இதயத்தில் பிரச்சனை, 6 மாத காலம் கால நீட்டிப்பு வேண்டும் என்று சொன்னதாக தகவல். ஆனால் இன்னைக்கு அறிக்கையில் அமலாக்கத்துறை என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா, 4 முறை சம்மன் அனுப்பணும், ஒரு சம்மனுக்கு கூட செந்தில் பாலாஜி தம்பியை பொறுத்த வரைக்கும் ஆஜராகவும் இல்லை, பதில் சொல்லவும் இல்லை. அதனால செந்தில் பாலாஜி தம்பியுடைய மனைவிக்கும் அவங்களுடைய மாமியாருக்கும் சம்மன் அனுப்பியிருக்கோம், அவங்களாவது வந்து ஏதாவது தகவலை பகிர்ந்து கொள்வார்கள், ஆவணங்கள் நாங்கள் கைப்பற்றிருக்கின்றோம், அது உண்மையா போய் அந்த தகவலை சொல்லுவாங்க பார்த்தா அவங்களும் ஆஜராகல. அதனால் இந்த 3 பேரையும் தொடர்ச்சியாக நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தம்பி அவர்கள் நாங்கள் கைது பண்ணலையே அப்படின்னு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்துல அமலாக்கத்துறையானது தன் அறிக்கை மூலமாக மறுப்பு தெரிவிக்கல. என்ன தெரியுமா, சென்னையிலிருந்து 6 பேர் கொண்ட குழுவானது கேரளாவுக்கு போனோம் அப்படின்ற செய்தி பரவிச்சு அதை மறுக்கல. அதை தாண்டி கொச்சி விமான நிலையத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை மடக்கிட்டாங்க அப்படின்ற சொன்ன விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையானது மறுக்கல. அதனால் செந்தில் பாலாஜி தம்பியை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து அமலாக்கத்துறையானவர் எங்களை கைது செய்ய வராங்க என்ற விஷயத்தை கேட்டுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான்ற விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. அதனால அமலாக்கத்துறையானது கேரளாவுக்கு போய் கொச்சி விமான நிலையத்துக்கு போய் ஏமாற்றம் அடைந்திருக்கிறது. அதை விட இன்னொரு தகவல் என்ன பரவுதுன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி தம்பியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குகளால் மன அழுத்தத்தில் உள்ளாயிருக்காராம், அதே மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கின்றாராம். சரி, இவை இரண்டையும் போக்கும் விதமாக கேரளாவில் போய் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு செந்தில் பாலாஜி தம்பியுடைய நண்பருடைய வழிகாட்டுதலின் பேரில். இது அமலாக்கத்துறையானது கண்டுபிடிச்சிருக்குது. அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து நம்ம போனோம்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி தம்பிக்கு நாம் வர்றது தெரிஞ்சிடும். அதனால் டெல்லியில் தகவல் சொல்லி கேரளாவில் இருக்கின்ற அமலாக்கத்துறையினுடைய ஹெட்குவார்டர்ஸில் வந்து தகவல் தெரிவித்து செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை கேரளாவில் இருக்கின்ற அமலாக்கத்துறை போய் பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்கிறதா. ஆனால் செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை சிகிச்சை எடுக்கின்ற பொழுது கைது பண்ணியிருப்பதனால அவரை உடனடியாக சென்னை கொண்டு வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த முடியாதான். அதனால் டெல்லிக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையை சொல்லியிருக்காங்க. உடனடியாக டெல்லி அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைது பண்ண விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டாம், நம்ம செந்தில் பாலாஜி தம்பிக்கிட்ட என்னென்னலாம் கேட்க முடியுமோ ஒட்டு மொத்தத்தையும் கேட்டுக்குவோம், அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் தம்பியை நம்ம நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நம்ம கஸ்டடியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை கைது பண்ணதை அமலாக்கத்துறை மறுக்கிறதா, அவர்கிட்ட விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறதா,
இது ஒன் இண்டியாவில் வந்திருக்கின்ற செய்தி. அவற்றை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழு கோடிட்டு உங்களுக்கு வச்சிருப்பேன், நீங்களும் படிச்சு பார்த்துருக்கலாம். ஆகையால செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ண மாதிரி தெளிவாக செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை கைது பண்ணாங்களா இல்லையா என்ற விஷயமான தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அமலாக்கத்துறை ஓப்பனாக செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை கைது பண்ணலை, தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டாங்க. செந்தில் பாலாஜி தம்பியை பொறுத்த வரைக்கும் எங்குமே போக முடியாது, ஏன்னா எல்லா விமான நிலையத்திலும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு அமலாக்கத்துறையானது இன்னைக்கும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆனால் கேரளாவில் செந்தில் பாலாஜி தம்பியுடைய நண்பர் என்ன சொல்லியிருக்கிறான்ட்டு ஒன் இண்டியாவில் போட்டிருக்கேன்னா, இப்படியே சிகிச்சை எடுத்துக்கிட்டு நீ அப்படியே சிங்கப்பூருக்கு தப்பிச்சு போயிடு சாமி அப்படின்னு தான் ஏற்பாடாயிருந்ததா. இதைத்தான் அமலாக்கத்துறையானது மோப்பம் பிடிச்சிருக்கிறதா. ஸோ கேரளாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து சென்ற குழுவானது ரகசியமாக தங்கியிருக்கிறது, சிகிச்சை பெற்று வெளியே வந்தோடனே பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து இன்னொரு தகவலும் இருக்குது. எது உண்மைன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் அமலாக்கத்தினுடைய பிடியிலிருந்து ஆள் எஸ்கேப் ஆகியிருக்கின்றாரு சிக்காம. அதை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கார். எப்போதுமே சரி, அமலாக்கத்துறையை கைது பண்ணி தன்னுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தி அந்த விசாரணையுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணாங்கன்னா வச்சுங்களேன், உடனடியாக எந்த ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவரும் நீதிமன்றத்துக்கு ஓடி போய் எப்பா எனக்கு ஒரு ஜாமீனை கொடுங்கப்பா, நீண்ட நாளாக நான் சிறையிலே இருக்கிறேன், அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிருச்சு, எனக்கு ஜாமீன் கொடு என்று தான் கேட்பாங்களாம். ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கேட்கலையாம். அதுக்கு பதிலாக என்ன கேட்டிருக்க தெரியுமா, அமலாக்கத்துறையானது என்னிடத்துல விசாரணை நடத்தி கிட்டத்தட்ட 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் குற்றப்பத்திரிகையில் இருக்கின்ற ஆவணங்களும் சமர்ப்பித்திருக்குது, அவை ஒட்டு மொத்தமாக எங்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் போயிட்டு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துடைய நீதியரசர் அள்ளிக்கிட்ட முறையிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வழக்கை நான் வந்து 16ஆம் தேதி எடுத்து விசாரிச்சுக்கிறேன் இந்த குற்றப்பத்திரிகை தருகின்ற விஷயம் தொடர்பாக. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் அவர்களே, நீங்க இந்த மாதிரி நீதியரசர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கின்ற விஷயத்த அமலாக்கத்துறை இடத்துல தகவலை தெரிவிச்சிடுங்க அப்படின்னு அள்ளி நீதியரசர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. என்னப்பா கோர்ட்டில் தாக்கல் பண்ண குற்றப்பத்திரிகையை செந்தில் பாலாஜி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கின்ற போது, இது வழக்கமான நடைமுறை தான், யார் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்களோ அந்த குற்றப்பத்திரிகையை கேட்டு வாங்கி எந்த வழக்கில் நம்மளை விசாரித்திருக்காங்க, நம்ம மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா பொய்யா இப்படி எல்லா தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா சரிபார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்பாக ஜாமீன் பெற்று விடுவார்கள். ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கேட்காம அதற்கு முன்பாகவே வந்து குற்றப்பத்திரிகை கேட்டிருக்கின்றார். இந்த அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜி மட்டுமே வந்து குற்றவாளி என்று நினைத்து அவரை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருப்பதனால, வேற யாருமே இல்லாத காரணத்தினால இந்த குற்றப்பத்திரிகையை செந்தில் பாலாஜி தருவதற்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது. ஒரு 10 பேர் இருந்தால் தான் 10 பேரை ஒன்றா அணைக்கி வச்சு உங்கள் மீது இந்த வழக்கு பதியப்பட்டிருக்குது உண்மையா பொய்யா என்று நீதியரசர் கேட்டு அதற்கு பிறகு கொடுக்கலாமா வேணாமா என்று முடிவு செய்வதற்கு காலதாமதம் ஆகும். ஒரே ஒரு ஆள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருப்பதனால குற்றப்பத்திரிகை அமலாக்கத்துறை கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவிச்சிருவாங்க. இதில் செந்தில் பாலாஜிக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னாயா இது நம்மளை கைது பண்ணாங்க, தொடர்ச்சியாக விசாரித்து கொண்டே வந்தாங்க, நம்மளை என்றைக்கு ஆஜர்படுத்தினாங்களோ அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குற்றப்பத்திரிகை முறையாக தயார் செய்யப்பட்டிருக்குமா, கண்டிப்பாக இதில் தப்பிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குற்றப்பத்திரிகையை வாங்கி நம்ம விசாரித்ததுக்கும் குற்றப்பத்திரிகை தயார் செய்ததுக்கும் என்னென்ன தப்பு இருக்குதோ அந்த தப்பையெல்லாம் சுட்டி காட்டி இந்த வழக்கிலிருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் நினைக்கிறார். இரண்டாவது, முதல்ல நம்மளுக்கு மீது என்ன வழக்கு போடுறாங்கன்னு தெரிஞ்சால் தானே நாம் சட்ட போராட்டம் நடத்த முடியும், அதற்காக குற்றப்பத்திரிகை கேட்டு வாங்கிருக்கார். மூன்றாவதாக, என்ன மாதிரியான ஜாமீன் அப்ளை பண்ணால் நமக்கு ஜாமீன் கிடைக்கும், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க, அந்நிய செலாவணி மோசடி, பண மோசடி, தலைமறை குற்றவாளியாக இருந்து கைது பண்ணியிருக்காங்க, இப்படியாப்பட்ட வழக்குகள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக இவற்றிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கும் ஜாமீனை கேட்பதற்கும் நாம் சட்ட போராட்டம் மனம் வச்சுங்களேன், ஜாமீன் மறுக்கப்படலாம். அதனால் ஜாமீனுக்கு முன்பாகவே வந்து செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் குற்றப்பத்திரிகை வாங்கி ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய்ந்தால் இந்த வழக்கிலிருந்து கூட விடுவித்துக் கொள்ளலாம். இல்லை ஜாமீன் அப்பீல் பண்ணோம்னா எந்தவித மறுப்பும் இல்லாமல் ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக குற்றப்பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டிருக்கின்றாரு. குற்றப்பத்திரிகை கொடுப்பதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாது, அமலாக்கத்துறையும் எதிர்ப்பு தெரிவிக்காது. அதனால் 16ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை கையில் வந்துடும். ஆனால்
செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்க விசாரிக்க அவசர அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்களே, ரெடி பண்ணி அதில் பிழை இருக்குமா என்று கேட்கின்ற போது இன்னொரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்குது. என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை வீட்லேயும் சரி அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் சரி சோதனை நடத்துகின்ற பொழுதே வந்து ஒரு பகுதி குற்றப்பத்திரிகை அமலாக்கத்துறையானது ரெடி பண்ணிடுச்சான். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணி 2 மாத காலம் சட்ட போராட்டம் நடத்தினாங்க. இந்த சட்ட போராட்டத்துக்கு இடையில் செந்தில் பாலாஜி நண்பர்கள், அவங்களுடைய அசிஸ்டண்ட்டு, அதற்கு பிறகு பினாமிகள், அப்புறம் அவங்க மனைவி, அதை தாண்டி செந்தில் பாலாஜி தம்பி, தம்பியுடைய மனைவி, மாமியார் என்று பல இடங்கள்லையும் சோதனை செய்து அங்கே கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் செந்தில் பாலாஜி கிட்ட கேட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டாங்க இல்லையா, அந்த அடிப்படையிலும் ஏற்கனவே ஒரு பகுதி குற்றப்பத்திரிகை அமலாக்கத்துறையானது விரிவாகவே வந்து ரெடி பண்ணிடுச்சான். இரண்டாவதாக விசாரிக்க விசாரிக்க இரவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா செந்தில் பாலாஜியினுடைய வாக்குமூலத்தை வீடியோ மூலமாகவும் பதிவு செய்திருந்தாங்க, இரண்டாவது எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு செய்திருந்தாங்க. ஸோ எழுத்து மூலமாக பதிவு செய்திருப்பதை அப்படியே குற்றப்பத்திரிகையில் வந்து அப்படியே இணைப்பதில் என்ன காலதாமதம் ஏற்பட போகுது? அதனால் குற்றப்பத்திரிகையில் எந்த பிழையும் இருக்காது. கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர் குற்றப்பத்திரிகை வாங்கி படித்தாலும் அவர் அந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பே கிடையாது என்று அமலாக்கத்துறையானது நினைக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிப்பதற்கே 2 மாத காலம் கஷ்டப்பட்ட அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை கொடுத்துட்டு இன்னும் எவ்வளோ காலத்து கஷ்டப்பட போகுது என்பது நமக்கு தெரியல. பல விந்தையான நிகழ்வுகளை செந்தில் பாலாஜி தம்பி வழக்கிலும் சரி செந்தில் பாலாஜி வழக்கிலும் சரி இந்த தமிழகம் கண்டுகொண்டுதான் இருக்கிறது. குற்றவாளியா இல்லையா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை அடிக்கடி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன். நம்ம சேனலுடன் இணைந்திருங்க. நன்றி நண்பர்களே.